ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவு பலன்கள் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து திருமணம் வந்து நடக்கிற மாதிரி நம்ம கனவில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அர்த்தத்தை குறிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் தான் வந்து நமக்கு ஏற்படும். ஏதாவது வியாதியால் நமக்கு வந்து ஒரு துன்பம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அதுவே வந்து நமக்கே வந்து திருமணம் நடக்கிற மாதிரி நாம் கனவு கண்டோம் அப்படின்னா அதுவும் வந்து சில பிரச்சனைகளை தான் நமக்கு கொடுக்கும். தற்காலிகமாக நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். மன அழுத்தம், கவலை, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். தங்களுடைய திருமணம் தங்களுக்கு தெரிந்தவர்களுடன் நடக்கிற மாதிரி நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா, முந்தைய காலத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் நமக்கு ஞாபகப்படுத்துவதாக சில சம்பவங்கள் வந்து நிகழப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. நமக்கு தெரிந்த பெண்ணை இல்லைன்னா நமக்கு தெரிந்த ஒருத்தரை வந்து நாம் திருமணம் செய்வதாக நான் ஒருத்தர் வந்து கனவு கண்டால் அவங்களுக்கு வந்து வருங்கால மனைவிக்கு நல்ல கணவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணையோ நாம் வந்து திருமணம் செய்கிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கள ஏற்கனவே பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அவங்க வந்து நம்ம வந்து திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஆபத்தை குறிக்கக்கூடியது தான். சில பேருக்கு வந்து அது ஒரு இறப்பு தகுந்த மாதிரி ஆபத்துகள் வரலாம். இல்லை அப்படின்னா அவங்க பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு குடிப்போகிற மாதிரி ஒரு அர்த்தத்தை குறிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கனவுல வந்து ஒரு பாரம்பரியமான திருமணத்துல நாம கலந்து கொள்வது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பும் ஒரு புதியதாக ஒரு வேலையும் ஒரு சந்தோஷமும் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்க போகிறதா அர்த்தத்தை குறிக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து நம்ம வந்து திருமணம் செஞ்சு கொண்ட நம்மளுடைய பெண்ணோ இல்லை ஆணோ இறந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் கஷ்டங்கள் வரப்போகிறதாக ஒரு அர்த்தத்தை குறிக்குது. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் அது வந்து நம்ம மேல் மேலும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து கர்ப்பமடைந்த பெண் வந்து திருமணம் செய்து கொள்வது போல கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடியதாக ஒரு அர்த்தத்தை குறிக்குது. திருமணம் செய்து கொண்ட ஆண் அல்லது பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க போகக்கூடியது வெகுமதிப்பை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். திருமணம் செய்வது போல கனவு காண்பது கண்டங்களை குறிக்கக்கூடியது. அதனால் பணப்புழக்கத்திலும் சரி இல்லை வாகன பயணங்களிலும் சரி நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவை. அது வந்து ஒரு கெட்ட சகுனத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்களிடமிருந்து நம்ம கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக நம்ம இருக்கிறத அதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கனவு பலன்களில் திருமணத்தை பற்றி என்ன மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.